ஜினி, நம்ம பார்க்குற செக்ஸ் டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தான் வந்து நம்ம பேசுவோம். இது நிறைய பேர் வந்து செக்ஸில் பிரச்சனை வரதே வந்து பார்த்தா இதுதான். நிறைய பேர் வந்து இந்த உச்சக்கட்டமே அடையிறது இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது எதுவுமே வந்து தெரியுது கிடையாது. செக்ஸ்னு வந்து குயிக் டைமில் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஆர்கசம்னா அதை வந்து இந்த உச்சக்கட்டம் உண்மை அடைய வைக்கிறது வந்து பார்த்தா மினிமம் வந்து எவ்வளோ பேருனா ஒரு 100% வந்து 30% பீப்புள் தான் வந்து அந்த இதுக்கே வந்து போகிறாங்க. மிச்சப்படி வந்து எல்லாமே வந்து ஏனோ தானான்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த விஷயம் நம்ம சொல்ல போகிறது வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது வந்து வாய்ப்பு கிடையாது. அதாவது உமன் வந்து எப்படி வந்து உச்சக்கட்டம் அடைகிறாங்கன்ற ஐடென்டிஃபை பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்க போகுது. இது வந்து நம்மளே வந்து அப்படியே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த உச்சக்கட்டமே வந்து கொண்டுட்டு போகிறது இல்லை. அதனால் வந்து இது எப்படின்னே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. எல்லாம் ஸ்டார்டிங் இதுவே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதுதான் வந்து மேஜரே இதுதான். இது நீங்கள் பண்ணால் தான் வந்து இந்த உச்சக்கட்டை வந்து நீங்கள் அடைய வச்சா தான் வந்து பார்த்தா உங்கள் செக்ஸிலே வந்து பார்த்தா ஒரு நல்ல இது அது. நீங்கள் அது இல்லாத நார்மலாக வந்து என்னத்தானன்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா நீங்கள் பண்ணுறதுக்கே வந்து வேஸ்ட்டு. ஏன்னா வந்து மெயினாக இது தான். இது வந்து நிறைய பேர் வந்து உமன் வந்து வாயை திறந்து வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம தான் வந்து இப்போ மென்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து குயிக் டைமில் வந்து ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுதான் வந்து பிரச்சனையை நீங்கள் வந்து அது இதான வந்து உமனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வந்து சிங்கிள் டைமில் நிறைய விட நம்ம சொல்லியிருப்போம். சிங்கிள் டைமில் வந்து மல்டிபிள் ஆர்கசம், அதாவது 3 தடவை 2 தடவை அப்படின்ற மல்டிபிள் ஆர்கசம் வந்து அடைவாங்க. இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்றது பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போதே வந்து என்ன அவன் தான் உச்சக்கட்டை வந்து அடைஞ்சிட்டாங்கன்னு வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து அவன் தான் வந்து அதை வந்து ஈஸி சிம்பிள் டிப்ஸ் இது நான் தான். நீங்கள் ஃபேனே இல்லை ஏசியே இருந்தால் கூட வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து சொட்ட ஆகிடும். அதை வேர்வை நான் தான் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வச்சுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்வை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபேனை எவ்வளோ வச்சாலும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வேர்வை வந்து இது வந்து ஈஸி சிம்பிள் டிப்ஸ் இது. இதை வச்சே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து உச்சக்கட்டை வந்து அடைஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது இல்லாத வந்து நீங்கள் மேற்கொண்டு இப்போ நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு குறிப்பிட்ட. ஏன்னா இது ஏன்னா வந்து அதுதான் வந்து லாஸ்ட்டு, அதுதான் வந்து டெட் எண்டு, அது லிமிட்டு, அதுதான் கடைசி. அது நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன தான் வந்து தூண்டினீங்கன்னு வந்து பார்த்தாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். அவன் வந்து அதுக்கு மேலே வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேன். அதிலே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னு வந்து பார்த்தா உடம்பு வந்து டயர்டாகிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையானது வந்து கடிச்சிச்சுன்னு வந்து பார்த்தா நம்ம மனசை வந்து ஈஸியாக வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன். இது வந்து செகண்ட் டிப்ஸ். இது வந்து நீங்கள் இப்படியும் வந்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் நீங்கள் பண்ணால் கூட உங்களை வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட லிமிட்டே வந்து அதுதான். இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது இதெல்லாம் நம்ம சிம்பிள் டிப்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது இல்லாத இப்போ நீங்கள் உச்சக்கட்டை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு வந்து பார்த்தா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்னு வந்து பார்த்தா இது வந்து நிறைய பேரால் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது அவங்க உச்சக்கட்டை அடைஞ்சிட்டாங்கன்னு வந்து பார்த்தா அவங்க வந்து அதை வந்து பெண் உறுப்பு இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம இது இப்போ பெனிஸே வந்து நீங்கள் இது இன்செர்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து எப்படி ஆகணும்னு வந்து பார்த்தா ஒரு வந்து அப்படியே வந்து உள்ளே போய் போய் வெளியே வர மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா எப்படின்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவ், அது ரொம்ப ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். அது வந்து கரெக்டாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரியாது. அதை வந்து ஆர்ட் பம்ப் பண்ணுற மாதிரி பம்ப் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் பம்ப் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் இப்படியே தான் வந்து வந்துட்டுருக்கோம். அது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ரொம்ப மைனராக நீங்கள் கொஞ்சம் தான் வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். இல்லை அப்படி இல்லை, இது மூணுமே வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா வந்து நீங்கள் வந்து பார்ட்னர்கிட்ட கேட்டுக்கிறதே வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம எது எதுக்கும் நம்ம கேட்குறோம், இதுதான் வந்து மெயின். இதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து இருக்காது. இது நீங்கள் ஏன்னா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்தா ஒரு 30% பீப்புள் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மீதி 70% ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேட்டு கேட்டு பண்ணுறது இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏதாவது நிறைய பேருக்கு வந்து இது வந்து சொல்கிறது. ஏன்னா வந்து இப்போ நம்ம இது உமன் வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ கம்யூனிகேட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. பார்ட்னர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாலே வந்து பார்த்தா இது நீங்கள் உச்சக்கட்டை அடைஞ்சிட்டுன்னு வந்து பார்த்தாலே அதுவே வந்து போதும். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு இது கிடையாது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லி இப்போ நம்ம 4 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அது வந்து இல்லை நீங்கள் வந்து வாய்ஸ் அவர் ஓப்பனாக வந்து நீங்கள் கேட்குறதே வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இது நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இது முடிஞ்ச அளவுக்கு இதை தெரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு செக்ஸ் சம்பாடி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.